வணக்கம் மற்றொரு காலைப்பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியின் ஊடாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பதினான்காம் திகதி ஆகஸ்ட் மாதம் அந்த வகையில் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கூடவே இந்த நாள் இனிய நாள் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும் குறிப்பாக இன்றைய சிந்தனையாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்ற சிந்தனை தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களையும் மேம்படுத்துகிறது என்ற ஒரு பரவலான நம்பிக்கையை ஞானிகள் நம்மிடையே விதைத்து சென்றிருக்கிறார்கள் ஆக இன்று இருக்கும் நாங்கள் என்பது நேற்றையதன் விளைவு எனவே நாளை எப்படி என்பது எதை பொறுத்தது என்றால் இன்று நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை பொறுத்தது இந்த சிந்தனையை உங்களுக்காக வழங்கியிருந்தார்கள் நெஸ்ட் வால்ட் சரி பத்திரிகைகளோர் பார்வை பகுதியினூடாக இன்றைய தினமும் நம்மிடையே குடாநாட்டை மையப்படுத்தி வெளிவந்திருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள் அனைத்தும் நம்மிடையே இருக்கிறது உதயன் பத்திரிகை தினக்குரல் ஈழநாடு மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் இவை அனைத்துமே பொதுவாக ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறது புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய அரசாங்கம் அதனுடைய முதற்கட்ட செயல்பாடுகள் இது தவிர நல்லூர் கந்தன் ஆலய உற்சவம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவையினுடைய செயலாளர்கள் நியமனம் இது தவிர அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்கின்றமை அது மட்டுமல்லாமல் அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் இவற்றை தான் பிரதானமாக மையப்படுத்தியிருக்கிறது உதயன் பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் உதயன் பத்திரிகை முற்பக்க பிரதான செய்தியாக வெளியிட்டிருப்பது இறந்தோரை நினைவு கூறும் உரிமை தமிழருக்கு மறுப்பு செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலுக்கு போலீசார் தடை என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது உதயன் பத்திரிகை இது தவிர நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை முதற்பக்க செய்திகளை பார்ப்பதற்கு முதல் ஈழநாடு பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை பார்த்துவிடலாம் விடலாம் ஈழநாடு பத்திரிகை இன்றைய தினமும் வழக்கம் போல மாறுபட்ட செய்திகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறது ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்தியாக வெளியிடப்பட்டிருப்பதும் மாவை சுமந்திரன் நேற்று மருத்துவர்களுடன் பேச்சு நேற்று பின்னிரவு வரை நீடித்தது என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது தவிர நல்லூர் திருவிழாக்களில் பக்தர்களின் அளவை கட்டுப்படுத்த வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தேசிய பட்டியல் ஊடாக பசில் என்ற ஒரு கேள்வி ஒரு தெரியும் இந்த தேர்தல் மட்டுமல்ல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய தேர்தல் வெற்றிகளுக்கு மற்றும் வாக்குகளை பெறுகின்ற அவர்களுடைய யுக்திகளுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் பேசில் ராஜபக்ஷ என்று கூறப்படுகிறது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவையினுடைய இளைய சகோதரன் எனவே அவர் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் வரலாம் என்று நாடு செய்தி வெளியிட்டிருக்கிறது தலைப்புச் செய்தியாக கேள்விக்குறியோடு ஞானசார தேரர் நியமன விவகாரம் நீதிமன்றம் செல்கிறது எங்கள் மக்கள் சக்தி இருபத்தைந்து அமைச்சர்களுக்கு செயலர்கள் நியமனம் வெளிநாட்டலுவல்களுக்கு முன்னாள் கடற்படை அதிகாரி என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது பாடசாலைகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கம் வளமை போல வகுப்பு நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது வவுனியா சேமமடுவில் யானைகள் அட்டகாசம் இரண்டு வீடுகள் சேதம் என்ற செய்தி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை ஏற்க கரு ஜெயசூரிய பச்சை கொடி என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஊழல்வாதிகள் சார்பில் ஆஜரான அலி சப்ரி நிதி அமைச்சர் நிதியமைச்சர் ஆகலாமா தவறுதலாக அச்சிடப்பட்டிருக்கிறது போர்க்கொடி தூக்குகிறது சஜித் அணி என்ற ஒரு கேள்வியும் என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது கேள்விக்குறியோடு செஞ்சோலை படுகொலை நினைவு கூறலுக்கு தடை என்ற ஒரு செய்தி அந்த செய்தி ஏழாம் பக்கலு பக்கத்துக்கு நீண்டு செல்கிறது இனப்படுகொலைக்கான நீதியை நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் முள்ளிவாய்க்காலில் விக்னேஸ்வரன் உறுதி என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவை ஈழநாடு பத்திரிகை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய பிரதான மற்றும் முற்பக்க தலைப்புச் செய்திகள் இவை தவிர உதயன் பத்திரிகைக்கு செல்லலாம் உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்தி இறந்தோரை நினைவு கூறும் உரிமை தமிழருக்கு மறுப்பு என்ற செய்தி கருப்பு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வந்திருக்கிறது செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலுக்கு போலீசார் தடை என்ற செய்தி வந்திருக்கிறது மற்றும் ஏனைய செய்திகளாக அடுத்த பிரதான செய்தியாக அமைச்சு செயலர்கள் தெரிவு தனிச்சிங்களே ஆதிக்கம் ராணுவ அதிகாரிகளுக்கும் வாய்ப்பு என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது இனி ஏனைய செய்திகளாக சர்வதேசத்திடம் அரசு பணியாது வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் திட்டவட்டம் நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள் தெல்லிப்பளை விபத்தில் இளைஞர்கள் மூவர் படுகாயம் துணைவேந்தர் தெரிவு விவகாரம் உயர்கல்வி அமைச்சுக்கு என்ற ஒரு செய்தி துணைவேந்தர் தெரிவு விவகாரம் உயர்கல்வி அமைச்சுக்கு என்ற ஒரு செய்தியும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் கரு என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அது இருபதாம் பக்கத்திற்கு நீண்டு செல்கிறது தவறான முடிவெடுத்து மாணவி உயிர்மாய்ப்பு என்ற ஒரு செய்தியும் பருத்தித்துறை நகரில் வீடுடைத்து பதினாறு பவுன் நகை திருட்டு அரசியல் உரிமைகளை தமிழர்களின் வேணவா சலுகைகளுக்கு சோரம் போகார் என ஜயந்த லியனகே தெரிவிப்பு என்ற செய்தியும் உடலில் காயங்களுடன் மன்னாரில் பெண் உடல் என்ற ஒரு செய்தி கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை புதிய கூட்டணியை உருவாக்க முயற்சிகள் படு முதற்கட்ட பேச்சில் முன்னேற்றம் தேசிய பட்டியல் ஊடாக பசில் நாடாளுமன்றத்துக்கு முக்கிய அமைச்சு பதவியும் கிடைக்கும் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவை உதயன் பத்திரிகை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க பிரதான மற்றும் செய்தி ஏனைய தலைப்பு செய்திகள் இனி யாழ் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் சபாநாயகர் யாப்பா பிரதி சபாநாயகர் ரஞ்சித் என்ற கேள்வியோடு ஒரு மேல் மேல் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறது அதை பார்க்குவதற்கு முதல் முற்பக்க பிரதான செய்தியாக பிரதான தலைப்புச் செய்தியாக செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலுக்கு தடை நடத்தினால் கைது எனவும் போலீசார் கடும் எச்சரிக்கை என்ற செய்தி வந்திருக்கிறது இது தவிர அருகிலேயே நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவின் இருபதாம் நாளான கைலாச வாகன உற்சவம் நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது என்ற ஒரு செய்தியும் அந்த செய்தி பதினெட்டாம் பக்கத்துக்கு மீண்டும் செல்கிறது உயிர்த்த ஞாயிறன் தொடர்புடையவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டு வருவேன் நீதி அமைச்சர் அலி சப்ரி உறுதி என்ற ஒரு செய்தியும் இனி சபாநாயகர் மஹிந்த யாப்பா அதாவது புதிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக மஹிந்த யாப்பா அபிவர் மாத்திரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தேர்வு செய்யப்படலாம் என்ற ஒரு செய்தியும் பிரதி சபாநாயகராக ரஞ்சித் சியாம்லா பெட்டிய அவர் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வரலாம் என்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகை தேசிய பட்டியலூடாக பசில் என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் வெளிவந்திருக்கிறது தமிழ் மக்களை அணிதிரள அழைப்பு தமிழ் மக்கள் பேரவை என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது அமைச்சுகளுக்கான செயலர்கள் அறிவிப்பு தமிழ் முஸ்லிம்கள் முற்றாக புறக்கணிப்பு நான்கு முக்கிய அமைச்சுகளுக்கு ராணுவ கடற்படை தளபதிகள் என்று நானா ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு செய்தியும் வந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் தமிழர்கள் முற்றாக புறக்கணிப்பு ஒரு முஸ்லிமுக்கு மட்டுமே இடம் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது ராணுவ மயமாக்கலை அரசு கொண்டு வந்து விட்டது பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அமைச்சு பொறுப்பை ஜனாதிபதி வகிக்க முடியுமா வெவ்வேறுபட்ட சட்ட ரீதியான அபிப்பிராயங்கள் என்ற ஒரு செய்தியும் தேசிய பட்டியலை சசிகலாவுக்கு கொடுக்க விரும்பினார் மாவை குகதாசனுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு என்று சுமந்திரன் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது இரண்டு வாரங்களுக்குள் இருபதாவது திருத்தம் நகல் வரைவுகள் தயாரிக்கும் நிபுணர் குழு என்ற ஒரு செய்தியும் ரணில் விக்ரமசிங்க பதவி விலகுவாரா இன்று கூடுகிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மத்திய செயற்குழு கடற்தொழில் அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மாளிகாபத்தையில் அமைந்துள்ள அமைச்சு அலுவலகத்தில் நேற்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றார் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவை யாழ் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க பிரதான செய்திகள் தவிர வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளையும் பிரதான தலைப்பு செய்திகளையும் பார்க்கலாம் சர்வாதிகார ஆட்சியை அரசு முன்னெடுக்கின்றது நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் முள்ளிவாய்க்கால் வண்ணில் விக்னேஸ்வரன் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழர்களுக்கான நீதியில்தான் எமக்கான அரசியல் தீர்வு அமையும் ஹிட்லர் போன்று கோட்டா சர்வாதிகார ஆட்சியை முன்னெடுக்கக்கூடும் என்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்தியாக முள்ளிவாய்க்கால் மண்ணை வணங்கி பாராளுமன்ற பயணத்தை ஆரம்பித்தார் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் செஞ்சோலை நினைவேந்தலுக்கு போலீசார் தடை விதிப்பு பாராளுமன்றம் செல்லும் முன்னணி உறுப்பினர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நாளை உறுதி பிரமாணம் என்ற ஒரு செய்தி அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் உறுதி பிரமாணம் எடுப்பார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது மன்னாரில் பெண்ணின் சடல மீட்பு சபாநாயகராக மைத்ரி என்ற செய்தி ஒரு வித்தியாசமான செய்தியை வலம்புரி வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே சபாநாயகராக மஹிந்த யாப்பா அல்லது பிரதி சபாநாயகராக ரஞ்சித் சிம்பாப்டி என்ற செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருந்த நிலையில் சபாநாயகராக மைத்ரி என்ற ஒரு செய்தி ஏற்கனவே மைத்ரி பாலசிங்சேன் அவர்களுக்கு அமைச்சரவை அல்லது ராஜாங்க என்ற எந்த ஒரு அமைச்சும் ஒதுக்கப்படாத நிலையில் பல்வேறுபட்ட யூகங்கள் எழுப்பப்படுகிறது அந்த யூகத்தின் அடிப்படையிலான ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கலாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் பொதுமக்கள் அரசியல்வாதிகளை வழிநடத்தும் ஒரு பொறிமுறையை உருவாக்க அணிதிரளுங்கள் தமிழ் மக்களிடம் தமிழ் மக்கள் பேரவை கோரிக்கை விடுக்கிறது பாடசாலை மாணவனுக்கு கரோனா கண்டுபிடிப்பு சமூக மட்டத்தில் இலங்கையில் தொற்று என்ற ஒரு அபாய செய்தியை வெளியிட்டிருக்கிறது கொழும்பிலிருந்து வலம்புரி செய்தியாளரினுடைய அந்த செய்தி யாரையும் மாற்றக்கூடாது புதிய அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி உத்தரவு மாவை சுமந்திரன் இடையே இணக்க இணக்கம் ஏற்படுத்த முயற்சி நேற்று இரவு பல மணி நேரம் காரசாரமான பேச்சு நடைபெற்றது என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவைதான் இன்றைய தினம் யாழை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய முற்பக்க பிரதான செய்திகள் இனி முற்பக்கத்தினுடைய செய்திகள் எவ்வாறு முழுமையாக வந்திருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம் அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போம் ஈழநாடு பத்திரிகையில் மாவை சுமந்திரன் நேற்று மருத்துவர்களுடன் பேச்சு நேற்று பின்னிரவு வரை நீடித்தது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா மற்றும் கூட்டமைப்பின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கும் மருத்துவர்கள் குழு ஒன்றுக்கும் இடையே நேற்று இரவு பல மணி நேரமாக பேச்சு இடம்பெற்றுள்ளது அந்த செய்தி ஏழாம் பக்கத்துக்கு நீண்டு செல்கிறது யாழ் புறநகர் பகுதியில் உள்ள வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான விடுதியில் சுமார் மூன்று மணி தேரத்துக்கும் மேலாக நடந்த இந்த சந்திப்பு நேற்று இரவு பத்து மணியை தாண்டியும் நீடித்தது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கும் எதிராக சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என சுமந்திரன் தரப்பினர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது மாவை சேனாதி ராஜாவை அவரது வீட்டில் சந்தித்து பேசிய வைத்தியர் குழு ஒன்று நேற்று அவரை நேரடி பேச்சுக்கு அழைத்திருந்தது கச்சேரிக்கு அண்மையில் உள்ள வைத்தியர் ஒருவரின் விடுதியில் பேச்சு என மாவை சேனாதி ராஜா அழைக்கப்பட்டிருந்தார் அங்கு எம் ஏ சுமந்திரனும் பிரசன்னமாயிருந்தார் மாவை சேனாதி ராஜா எம் சுமந்திரன் மருத்துவ பீடாதிபதி ரவிராஜ் மற்றும் சில வைத்தியர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் என கூறப்படுகிறது ஆயினும் பேச்சில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் என்ன என்பது குறித்து நேற்றிரவு உடனடியாக அறிய முடியவில்லை என்று அந்த செய்தி நிறைவடைகிறது தவிர நல்லூர் திருவிழாவின் பக்தர்களின் அளவை கட்டுப்படுத்த வலியுறுத்து வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் பக்தர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துமாறு தேசிய சுகாதார ஆணையாளர் மாகாண சுகாதார ஆணையாளர் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் என்று யாழ் மாநகர சபையின் சுகாதார மருத்துவ அதிகாரி மருத்துவர் டி பாலமுரளி அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த விடயங்கள் வருமாறு நல்லூர் பெருந்திருவிழா நடவடிக்கைகளை சுகாதார வழிமுறைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையான பக்தர்களுடன் முன்னெடுக்குமாறு சுகாதார பணிப்பாளர் நாயகம் மற்றும் மாகாண சுகாதார பணிப்பாளர் ஆகியோர் அறிவுறுத்தியுள்ளனர் தொற்றுநோய் கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறி பக்தர்கள் ஆலய சூழலில் கூடும் சந்தர்ப்பத்தில் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே எதிர்வரும் தினங்களில் இறுக்கமான சுகாதார கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் என்பவற்றை மீறி சமூக விலகலை பொருட்படுத்தாமல் செயற்படுபவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தலுக்கு மற்றும் நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் அனைவரையும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பொறுப்புணர்வுடன் செயற்படுமாறு யாழ் மாநகர சபை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினர் தயவுடன் அறிவுறுத்தியுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய பட்டியல் ஊடாக பசில் என்ற செய்தி ஈழ நாடு பத்திரிகையில் கேள்விக்குறியோடு வெளியிடப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷே தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பிரி உருவாக்கவும் அதனை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லவும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் பின்னாலும் இருந்து செயற்பட்டவர் பசில் ஆனால் இம்முறை பொது தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்பதுடன் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகவில்லை எனவும் இவர் ஏன் நாடாளுமன்றம் செல்லவில்லை என்ற சந்தேகம் பலராலும் எழுப்பப்பட்டது காரணம் இவர் இரட்டை பிரஜா உரிமையை கொண்டவர் என்பதனாலேயே தேர்தலில் போட்டியிடவோ அல்லது தேசிய பட்டியலில் உள்வாங்கப்படவோ இல்லை எவ்வாறாயினும் விரைவில் அவர் இரட்டை பிரஜா உரிமையை இல்லாது செய்ய உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அவ்வாறாக இரட்டை பிரஜா உரிமையை இல்லாது செய்யும் பட்சத்தில் சட்ட சிக்கல்கள் ஏதுமின்றி நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியும் இவர் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லும் பட்சத்தில் முக்கிய அமைச்சு பதவி ஒன்றும் வழங்கப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை இன்னும் ஒரு தேசியப்பட்டியல் விவகாரம் ஞானசார தேரர் நியமன விவகாரமாக அது செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் செல்கிறது எங்கள் மக்கள் சக்தி என்ற ஒரு செய்தி அதாவது அபே ஜனபலய என்ற ஒரு கட்சி முறை தேசிய பட்டியலில் ஒரு ஆசனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதில் தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது எங்கள் மக்கள் சக்தி கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் நியமனத்திற்கு ஞானசார தேரரை நியமித்த விவகாரம் கட்சிக்குள் கடும் இழுபறிகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தீர்வுக்காக நீதிமன்றத்தை நாட உள்ளதாக அத்துரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்த அந்த செய்தி ஏழாம் பக்கத்திற்கு நீண்டு செல்கிறது குறிப்பாக இந்த செய்தியினுடைய முழுமையான வடிவத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் எங்களுடைய ஈழநாடு பத்திரிகையில் இது தவிர இருபத்தைந்து அமைச்சுகளுக்கு செயலாளர்கள் நியமனம் வெளிநாட்டு அலுவல்களுக்கு முன்னாள் கடற்படை அதிகாரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண அரசின் அமைச்சரவை நேற்று முன்தினம் நியமிக்கப்பட்ட நிலையில் ஐந்து அமைச்சர்களுக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் இந்த இருபத்தைந்து அமைச்சுகளுக்குமான ஜனாதிபதி நேற்று நியமனம் வழங்கியிருந்தார் இந்த செயலாளர்களுக்கான நியமனத்தை வழங்கியிருந்தார் அவர்களில் ஏற்கனவே பாதுகாப்பு சுகாதாரம் கமத்தொழில் அமைச்சகளுக்கு ராணுவ அதிகாரிகளின் செயலாளர்களாக பதவி வகித்த நிலையில் அவர்களுக்கு மீளவும் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் கடற்படை அதிகாரி அட்மிரல் ஓய்வு பெற்ற ஜெயநாத் கொலம்பகே வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை அமைச்சுக்களின் செயலாளர்களில் சிறுபான்மையைச் சேர்ந்த நிர்வாக அதிகாரிகள் எவரும் இடம்பெறவில்லை என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது மேலும் கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கையை சிறப்பாக முன்னெடுத்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அனில் ஜெயசிங்க சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கள் இருபத்து ஐந்துக்கும் நியமிக்கப்பட்டுள்ள செயலாளர்களுக்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது டபிள்யூ எம்டிஜே ஃபர்னாண்டோ அமைச்சரவை செயலாளர் ஆர்டபிள்யூஆர் பிரேமசெரி நெடுஞ்சாலைகள் அமைச்சு எஸ்ஆர் ஆட்டிகளே நிதி அமைச்சு ஜே ஜே அரச சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஜகத் பி விஜயவீர வெகுஜன ஊடக அமைச்சு ரவீந்திர விதாரண பெருந்தோட்டத்துறை அமைச்சு டி எம் அனுரதி சநாயக நீர்ப்பாசன அமைச்சு டபிள்யூ ஏ சூலானந்த பெரேரா கைத்தொழில் அமைச்சு டபிள்யூ திருமதி வசந்த பெரேரா மின்சக்தி அமைச்சு எஸ் ஹெட்டியாரச்சி சுற்றுலா அமைச்சு ஆர்ஏஏகே ரணவக காணி அமைச்சு எம்பிடியுகே மாப்பா பத்திரன தொழிலமைச்சு திருமதி ஆர் எம் ஐ ரத்நாயக்க கடத்தொழில் அமைச்சு மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற கமால் குணரத்ன பாதுகாப்பு அமைச்சு எம் கே பி ஹரிஷ்சந்திர வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சு என்பிடி மொண்டி ரணத்துங்க போக்குவரத்து அமைச்சு கலாநிதி பிரியந்த பந்தும விக்கிரம நீர்வழங்கள் அமைச்சு திருமதி ஜே ஜெயவர்தன வர்த்தக அமைச்சு மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்க சுகாதார அமைச்சு ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஏகே கே சுமேத பெரேரா கமத்தொழில் அமைச்சு அனுராத விஜயகோண்ட் இளைஞர் மற்றும் விளையாட்டுக்க விளையாட்டுக்கான அமைச்சு திருமதி கேடிஆர் ஆல்கா வலுசக்தி அமைச்சு ஓய்வு பெற்ற ஆட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு மருத்துவர் அனில் ஜாசிங்க சுற்றாடல் அமைச்சு பேராசிரியர் கபில பெரேரா கல்வி அமைச்சு ஸ்ரீனிமால் பெரேரா நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சு என்று இவ்வாறாக இருபத்தைந்து அமைச்சுகளுக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகை பாடசாலைகளுக்கு கட்டுப்பாடுகள் நீக்கம் வளமை போல வகுப்பு நடத்த அனுமதி என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது கரோனா வைரஸ் பரவல் காரணமாக இருநூறுக்கும் அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது வைரஸ் பரவலின் தற்போதைய நிலைமையை கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார் கடந்த பத்தாம் திகதி நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளின் கல்விச் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இருநூறுக்கும் அதிகமான மாணவர்களை இருநூறுக்கும் அதிகமான பாட மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய தினம் கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டுதல்களின் கீழ் பாடசாலைகளை வழமை போல் நடத்த முடியுமானால் வழமை போல மாணவர்களை பாடசாலைகளுக்கு அழைத்துக் கொள்வதில் தடை இல்லை என கல்வி அமைச்சு பாடசாலை பிரதானிகளுக்கு அறிவித்திருந்தது இது தவிர இன்னும் சில பல செய்திகள் ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அவை குறித்து முழுமையாக பார்க்கலாம் ஒரு சில ஐக்கிய தேசிய கட்சிக்குள் எழுந்திருக்கக்கூடிய தலைமைத்துவ பிரச்சனை அதில் ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே விலகுவதாக அறிவித்திருந்த ஒரு சூழலில் பல பேரினுடைய பெயர்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதில் இப்போது ஜெயசூரிய தான் அந்த பதவிக்கு வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைப் பதவியை ஏற்க கரு ஜெயசூரிய பச்சைக்கோடி என்று ஈழக நாடு வெளியிட்டிருக்கிறது செய்திகளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைப் பதவியை ஏற்பதற்கு தான் தயார் என கரு ஜெயசூரிய அறிவித்துள்ளார் என்று நம்பகரமான அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது பொது தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வியை அடுத்து கட்சி தலைமை பதவியை துறப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்திருந்தார் இதனையடுத்து தலைமை பதவிக்காக அந்த கட்சிக்குள் கடும் போட்டி நிலவுகின்றது இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை ஏற்குமாறு கரு ஜெயசூரியவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த அழைப்பையே அவர் ஏற்றுள்ளார் எனவும் தெரிய வருகிறது இவை இது இளநாடு பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வவுனியா சேமமடுவில் யானைகள் அட்டகாசம் இரண்டு வீடுகள் சேதம் என்ற செய்தி வவுனியா சேமமடு பகுதியில் நேற்று இரவு வரைக்கும் நேற்று அதிகாலை ஊருக்குள் புகுந்த யானைகள் இரண்டு வீடுகளை சேதப்படுத்தி சென்றுள்ளதுடன் வீட்டில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல்லையும் உணவாக எடுத்துவிட்டு சென்றிருக்கிறது சேமமடு கிராமத்தில் தொடர்ச்சியாக யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதுடன் இதனால் பயிற்சிகை உட்பட ஏனைய செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து யானைகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பிரதேசத்தின் மக்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி செல்கிறது இவைதான் ஈழ நாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது இனி வள நாங்கள் உதயன் பத்திரிகையை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளுக்கு வரலாம் அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல அமைச்சு செயலர்கள் தெரிவு தனிச்சி ஆதிக்கம் ராணுவ அதிகாரிகளுக்கும் வாய்ப்பு என்ற செய்தி முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது புதிய அமைச்சரவை கடந்த புதன்கிழமை பதன் பதவியேற்ற அதாவது நேற்றைய தினம் பதவியேற்றுள்ள நிலையில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள இருபத்தி நான்கு அமைச்சுகளுக்கு நேற்று முன்தினம் இருபத்தைந்து அமைச்சுகளுக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது செயலாளர்கள் நியமிக்கப்பட்டது நேற்று அமைச்சுகளுக்கான செயலாளர் நியமனத்தில் தமிழர்கள் எவரும் உள்ளடக்கப்படவில்லை என்ற செய்தி நான் ஏற்கனவே ஈழநாடு பத்திரிகையாளர் செய்தி முழுக்காக தந்திருந்தேன் இறந்தோரை நினைவு கூரும் உரிமை தமிழருக்கு மறுப்பு என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது உதயன் பத்திரிகை முற்பக்க செய்தியாக ஏற்கனவே கூறியது போல புதிய அரசு நாட்டில் பொறுப்பேற்றுள்ள நிலையில் கடந்த ஆண்டுகளில் கடைபிடிக்கப்பட்ட செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலை இம்முறை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது நினைவேந்தலை நடத்தினால் கைது செய்யப்படுவீர்கள் என்று புதுக்குடியிருப்பு போலீசார் ஏற்பாட்டாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் அந்த செய்தி இருபத்தி மூன்றாம் பக்கத்திற்கு நீண்டு செல்கிறது முல்லைத்தீவு வள்ளிபுடத்தில் இருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லம் மீது இலங்கை விமானப்படை நடத்திய குண்டுவீச்சில் ஐம்பத்தி நான்கு மாணவிகள் உட்பட அறுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கொடூர தாக்குதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி நடைபெற்றது கொல்லப்பட்ட மாணவிகளில் பெரும்பாலானவர்கள் காபோத்தா உயர்தர மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி நெறிக்காக கிளிநொச்சி முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலய பாடசாலைகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு செஞ்சோலியில் கூடியிருந்த மாணவிகளின் ஒரு பகுதியினர் ஆவர் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூரும் நிகழ்வுகள் வருடந்தோறும் வள்ளிபுணம் இடைக்காட்டுச் சந்தையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுவது வழமை பிள்ளைகளை இழந்த பெற்றோரும் உறவுகளும் சுடரேற்றி மலர்தூவி கண்ணீர் விட்டு கதறி நிறைவேந்துவர் போரின் பின்னர் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் காணப்பட்டன எனினும் கடந்த சில ஆண்டுகளாக நினைவேந்தல் நிகழ்வுகள் எந்தவித இன்றி நடைபெற்றன தற்போது நாட்டில் புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் வழமை போன்று செஞ்சோலைப் படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகளை இன்று காலை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன நேற்று முன்தினம் ஏற்பாட்டாளர்களை அழைத்த புதுக்குடியிருப்பு போலீசார் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியாது என்று தெரிவித்துள்ளனர் மீறி நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்று எச்சரித்துள்ளனர் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை உயிரிழந்தவரின் தராதரம் மற்றும் அரசியல் கருத்துகளுக்கு அப்பாற்பட்டு தமது உறவுகளின் பிரிவை நினைவு கூறுவதற்கான உரிமை அனைத்து குடும்பங்களுக்கும் உண்டு என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னர் ஒரு தடவை சுட்டிக்காட்டியதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தியிருக்கிறது உதயன் பத்திரிகை சர்வதேசத்திடம் அரசு பணியாது என்ற ஒரு செய்தி புதிய வெளிவகார அமைச்சர் தினேஷ் திட்டவட்டம் பெரும்பான்மை பலத்துடன் வரலாற்று வெற்றியுடன் புதிய அரசு ஆட்சி பீடம் ஏறியுள்ளது இந்த அரசு அனைத்து சர்வதேச நாடுகளுக்கும் நேசக்கரம் நீட்டுகின்றது ஆனால் எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு நாடுகளிடமும் எந்த சந்தர்ப்பத்திலும் அடிபணிந்து செயற்பட தயாரில்லை இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான புதிய அரசின் புதிய அமைச்சரவையில் வெளிவகார அமைச்சராக மீண்டும் பதவியேற்றுள்ள தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் என்ற செய்தி தொடர்கிறது இது தொடர்பில் உதயன் பத்திரிகையிடம் அவர் தெரிவித்ததாவது தமிழ் மக்கள் புதிய அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன எனவே தமிழ் மக்களையும் அரவணைத்துக் கொண்டு வளமான எதிர்காலத்தை நோக்கி எமது பயணத்தை தொடர்வோம் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எம்முடன் விதண்டாவாதம் பேசாமல் அமைதியாக இருப்பதே நல்லது கூட்டமைப்பினரை ஐந்து ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் நிராகரித்துள்ளார்கள் எனவே கூட்டமைப்பினரின் கருத்துக்களை கேட்க வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை நாம் தமிழ் மக்களின் கருத்துக்களையே கேட்போம் தமிழ் மக்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை என்று பல பொய்களை கூறி சர்வதேசத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இனிமேல் அழைக்க முடியாது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு ராணுவமே முழு பாதுகாப்பு எம்மை நம்பிய தமிழ் மக்கள் மீது நாம் அதிக கவனம் செலுத்துவோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ஷவுக்கு நாட்டு மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் இலங்கையின் சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஐநா மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு நல்லாட்சி அரசு வழங்கிய இணை அனுசரணை மீளப்பெறப்பட்டுள்ளது அதனால் ஐநா தீர்மானங்களுக்கு செல்லுபடியாற்றதாகிவிட்டன இந்த புதிய அரசியல் இலங்கைக்கு எதிரான ஐநாவின் எந்த தீர்மானங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் என அந்த செய்தி நிறைவடைகிறது உடலில் காயங்களுடன் மன்னாரில் பெண் உடல் மீட்பு கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை என்ற செய்தி ஏற்கனவே பல பத்திரிகைகளிலும் அந்த செய்தி இருக்கிறது அஹ் முழுமையான அந்த செய்தியை பார்க்கலாம் மன்னார் சவுத்பார் புகையிரத நிலைய பிரதான பாதை அருகில் காணப்படும் உப்பளத்துக்கு சொந்தமான உப்பு உற்பத்தி பாத்தியில் பலத்த காயங்களுடன் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பாத்தியில் நேற்று வியாழக்கிழமை காலை சடலம் ஒன்று சந்தேகத்திற்கு இடமான நிலையில் காணப்பட்டதை தொடர்ந்து குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த மன்னார் போலீசார் சடலத்தை பார்வையிட்ட நிலையில் விடயம் மன்னார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது இதன் பிறகு மீட்கப்பட்ட சடலம் பெண்ணின் உடலில் பலத்த காயங்கள் காணப்படுவதுடன் அவர் இழுத்துச் செல்லப்பட்ட அடையாளங்கள் ஆண் ஒருவரின் பாதனை உட்பட சில தடயப் பொருள்களும் மீட்கப்பட்டுள்ளன சடலமாக மீட்கப்பட்ட பெண் அடையாளம் காணப்படவில்லை என்றும் மேலதிக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் அந்த செய்தி கூறுகிறது புதிய கூட்டணியை உருவாக்க முயற்சிகள் படு மும்முரம் என்ற ஒரு செய்தி முதற்கட்ட பேச்சில் முன்னேற்றம் என்ற செய்தியும் தமிழ் தேசிய கொள்கையுடைய கட்சிகளை இணைத்து புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சிகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவினர் இந்த முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த முயற்சிகளுக்கு மேலதிகமாக மருத்துவர்கள் அடங்கிய குழு ஒன்றும் கட்சிகளுக்கிடையே கூட்டணி உருவாக்க பேச்சுகளில் ஈடுபட்டுள்ளன கட்சிகளுக்கு இடையே பேச்சுக்களை நடாத்தி அவற்றை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் ஈடுபட்டுள்ள இந்த மருத்துவ குழு சந்திப்புகள் சிலவற்றையும் நடத்தியுள்ளது அந்த சந்திப்புகளும் வெற்றிகரமாக அமைந்துள்ளன என்று தெரிய வருகிறது தெற்கில் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்துள்ள நிலையிலும் பெரும்பான்மை அரசொன்று அமைக்கப்பட்டுள்ள நிலையிலும் தமிழர்கள் ஒன்றுபட்டு அரசியல் வளத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளது அதை கொண்டு எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் வாக்குகளை ஓரணியில் திரட்டும் நோக்குடனும் இந்நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே கட்சிகளுக்கு இடையேயும் இது தொடர்பாக முதற்கட்ட பேச்சுக்கள் நடந்துள்ளன என்றும் அவை முன்னேற்றகரமாக இருந்தன என்றும் அறிய முடிகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒரு சிலரின் தன்னிச்சையான செயற்பாட்டால் பெரும் அதிருப்தி அலை எழுந்துள்ளது இந்த தன்னிச்சையான முடிவுகளால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்து வருகின்றது என்று கூட்டமைப்பில் உள்ள கட்சிகள் கருதுகின்றன அதனால் தன்னிச்சையாக செயற்படுவோரை நீக்கி தமிழ் தேசிய கொள்கையுடைய ஏனைய கட்சிகளை இணைத்து புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் நேற்று முன்தினம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து இது தொடர்பாக பேசியுள்ளனர் கொள்கைகளின் அடிப்படையில் கூட்டணி அமைப்பதற்கு விக்னேஸ்வரன் தரப்பினரும் பச்சை கொடி காட்டியுள்ளனர் என்று அறிய முடிகிறது எதிர்வரும் நாட்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனும் இது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழ் மக்கள் பேரவை தெரிவித்திருக்கிறது அரசியல் உரிமைகளை தமிழர்களின் வேனவா சலுகைகளுக்கு சோரம் போகார் என ஜெயந்த லியனகிய தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது உதயன் தினம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழீழம் கிடைக்கும் வரை எதிர்பார்ப்புடனேயே வாழ்கின்றனர் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது இவ்வாறு சிங்கள தீப ஜாதிக பெருமண கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயந்தலி என்று தெரிவித்தார் என்று செய்தி பொதுத்தேர்தலில் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஆசனங்கள் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தெற்கில் வாழும் பெரும்பாலான மக்கள் அரசாங்கத்தால் வழங்கப்படும் உறுதிமொழிகளையும் அடிப்படையாக கொண்டே வாக்களிக்கும் நடைமுறை காணப்படுகிறது ஆனால் அதிலிருந்து மாறுபட்டவர்களே தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை அவர்கள் சகித்துக் கொள்வார்கள் உரிமை அரசியலில் உறுதியாக இருப்பார்கள் செல்வநாயகம் காலம் முதல் தனியீழம் என்ற கருத்தாடல் தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டு விட்டது தமிழீழம் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் அவர்கள் மத்தியில் இருக்கின்றது அந்த கொள்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியாக நிற்காததன் காரணமாகவே அதன் வாக்கு வங்கி சரிந்துள்ளது புலிகளின் ஆயுதப் போராட்டம் தவறு என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருந்ததால் இதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் விக்னேஸ்வரன் சிவாஜிலிங்கம் உட்பட ஏனைய தரப்புகள் கடும் போக்கை கடைபிடித்திருந்தாலும் ஈழம் பற்றி கதைப்பதாலுமே அவர்கள் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு வாக்குகள் கிடைத்துள்ளன பொருளாதார பிரச்சனையை தீர்த்தால் வடக்கில் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என சிலர் கருதுகின்றனர் இந்த கூற்று தவறு ஏனெனில் புலம்பெயர் தமிழர்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் டயஸ்போராக்களில் புலிகளும் உள்ளனர் புலி ஆதரவாளர்களும் இருக்கின்றனர் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இல்லை தமிழீழம் வேண்டும் என்றே அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் வடக்கு கிழக்கு பிரச்சினை தொடர்பில் கருத்தாடல் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் நாட்டில் அதிகாரங்களை பகிரும் அளவுக்கு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்னவென கேட்க விரும்புகின்றோம் இது தொடர்பில் விவாதம் நடத்துவதற்கு தயார் நாம் ஏற்கனவே அறிவித்துள்ளோம் எதிர்காலத்தில் கொழும்பிலும் இவை தொடர்பில் கருத்தரங்கு ஒன்று நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார் இவை உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய உட்பக்க பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையை பார்த்துவிட்டு இணைய செய்திகளுக்குள் வரலாம் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தலுக்கு தடை நடத்தினால் கைது எனவும் கடும் எச்சரிக்கை என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகை ஏற்கனவே உதயன் பத்திரிகையிலும் அந்த செய்தி உங்களுக்காக தந்திருந்தோம் செஞ்சோலை படுகொலையின் பதினான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை நடத்தப்படவிருந்த நிலையில் நினைவேந்தலுக்கு புதுக்குடியிருப்பு போலீசார் தடை விதித்துள்ளனர் முளைத்தீவு வள்ளிபுணம் பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இலங்கை விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் சிறுமிகளான ஐம்பத்தி நான்கு மாணவிகள் உட்பட அறுபத்தொரு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இப்படுகொலையை நினைவு கூர்ந்து வருடாந்தோறும் வருடா வருடா வருடம் வள்ளிபுணம் இடைக்கட்டு சந்தையில் நினைவேந்தல் குழுவால் நினைவுகூரல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருவது வளமை இந்நிலையில் நேற்று நினைவேதலை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்த நிலையில் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தியாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா பிரதி சபாநாயகர் ரஞ்சித் என்ற கேள்விக்குறியோடு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக மாத்தரை மாவட்ட எம்பியான மஹிந்த யாப்பா அபிவர்தனும் பிரதி சபாநாயகர் ஆக கேகலை மாவட்ட எம்பியான ரஞ்சித் சீமலா நியமிக்கப்படலாம் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இருபதாம் தேதி புதிய பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு ஆரம்பிக்கப்பட ஆரம்பமாக உள்ளதுடன் அதன்போது சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகர் தெரிவுகள் இடம்பெற உள்ளன இதன்போது சபாநாயகராகவும் பிரதி சபாநாயகராகவும் தெரிவு செய்யப்படக்கூடிய சிலர் தொடர்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பின் பின்னர் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மஹிந்தயாப்பா அபைவர்தன் ஆகியோரில் ஒருவர் சபாநாயகராகவும் சந்திம வீரக்கொடி ரஞ்சித் சீமலா பட்டியர் ஆகியோரில் ஒருவர் பிரதி சபாநாயகராக நியமிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன இது இவ்வாறிருக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு சபாநாயகர் பதவியை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரவுணக்குள் பிரணவுக்குள் வினக்கப்பாடுகள் ஏற்படவில்லை என்றே தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சபாநாயகர் மஹிந்த நியமிக்கப்பட உள்ளதாக அரச தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஞ்சித் சீமலா பெட்டியவுக்கு பிரதி சபாநாயகர் பதவியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரச தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்றை கோரி அவ்வாறு தரவில்லை எனில் தனித்து செயற்பட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு முஸ்லிம் பிரதிநிதிக்கு இடமளிக்கப்படப்பட்ட நிலையில் தமிழ் பிரதிநிதி எவருக்கும் வாய்ப்பளிக்கப்படவில்லை இதேவேளை தங்களுக்கான தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து வலியுறுத்தினால் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பிரிவினை ஏற்படும் என்பதால் தேசிய பட்டியல் உறுப்பினரை தேர்வு செய்யும் அதிகாரத்தை தலைவர் சஜித் இவருக்கு வழங்கியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அமைச்சு பதவியை பொறுப்பை அதாவது அமைச்சு பொறுப்பை ஜனாதிபதி வகிக்க முடியுமா என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது வெவ்வேறுபட்ட சட்ட ரீதியான அபிப்பிராயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அமைச்சுப் பொறுப்பை ஜனாதிபதி வகிப்பது தொடர்பான அரசியலமைப்பு சட்ட ரீதியாக செல்லுபடியாகும் தன்மை குறித்து வெவ்வேறுபட்ட சட்ட ரீதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன சிலர் இதனை பத்தொன்பதாவது திருத்தச் சட்ட மீறல் என்று கூறுகிறார்கள் அதேவேளை சரத்து நான்கு பி ஜனாதிபதி பாதுகாப்பு உட்பட எந்த ஒரு இலாகாவையும் எடுத்துக்கொள்ள முடியும் என்று மற்றொரு சாரார் கூறுகின்றனர் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அமைச்சரவை பதவியை ஏற்றுக்கொள்வது சர்ச்சைக்குரிய பிரச்சினையொன்றாக மாறியுள்ளது எதிர்க்கட்சி வழக்கறிஞர்கள் பத்தொன்பதாவது திருத்தம் எந்த ஒரு அமைச்சரவை இலாகாவையும் எடுப்பதை தடுக்கிறது என்று வாதிடுகின்றனர் ஆனால் சம்பந்தப்பட்ட அரசியலமைப்பு விதிகளை சரத்து நான்கு பி உடன் படிக்க வேண்டும் என்று கூறும் பிற சட்ட வல்லுநர்களும் உள்ளனர் இது நேரடியாக மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி நிர்வாகத்தின் மூலம் மக்களின் இறையாண்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும் எனவே அவர் பாதுகாப்பு உட்பட எந்த ஒரு அமைச்சரவை பதவியை ஏற்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இரண்டு வாரங்களுக்குள் இருபதாவது திருத்தம் நகல் வரைவுகள் தயாரிக்கும் நிபுணர் குழு கூறுகிறது என்றும் ஒரு செய்தி அரசியல் அமைப்பின் உத்தேச இருபதாவது திருத்தத்தின் உட்பிரிவுகளை அரசாங்கத்தில் உள்ள நிபுணர்கள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் பாராளுமன்றத்தில் சரிபார்க்க சரிபார்ப்புக்காக சமர்ப்பிப்பார்கள் என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் இருபதாவது திருத்தத்தில் பதினெட்டாவது திருத்தம் மற்றும் பத்தொன்பதாவது திருத்தம் ஆகியவற்றின் சில உட்பிரிவுகளுடன் நாட்டுக்கு நன்மை பயக்கும் புதிய சில உட்பிரிவுகளும் இதில் அடங்கும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதிக்கான இருதடவை பதவிக்கால வரம்பு இருபதாவது திருத்த இருபதாவது திருத்த திருத்தத்தில் கூட இருப்பதுடன் அதே நேரத்தில் சுயாதீன ஆணைக்குழுக்களும் தொடர்ந்தும் இருக்கும் புதிய அமைச்சரவையுடன் கலந்துரையாடப்பட்ட பின்னர் பதினான்கு நாட்களுக்குள் புதிய திருத்தம் தொடர்பாக இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் அதன் பின்னர் ஆளும் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் சமர்ப்பிப்பார்கள் பொதுஜன பெருமனை போது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள நிலையில் இருபதாவது திருத்தத்தை இரு வார காலத்துக்குள் நிறைவேற்ற முடியும் எனவும் அரசாங்கம் கருதுவதாக தெரிவிக்கப்படுகிறது இனி இது தவிர ஏனைய பிரதான செய்திகளை பொறுத்தவரைக்கும் தேசிய பட்டியலை சசிகலாவுக்கு கொடுக்க விரும்பினார் மாவை குகதாசனுக்கே கொடுத்திருக்க வேண்டும் என்று சம சுமந்திரனின் நிலைப்பாடு ரணில் விக்ரமசிங்க பதவி விலகுவாரா இன்று கூடுகிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மத்திய செயற்குழு கட்சி தலைமைத்துவம் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மத்திய செயற்குழு இன்று வெள்ளிக்கிழமை கூட உள்ளது இன்று முற்பகல் கட்சி தலைமையகமான சிரிகோத்தாவில் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது இதன்போது கட்சியின் தலைவர் பதவி தொடர்பாகவும் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தி செல்கிறது இவைதான் இன்றைய தினம் தினக்குரல் மற்றும் உதயன் பழம்புரி ஈழநாடு ஆகிய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கிய முற்பக்கத்தில் இருந்து தொடர்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கிறது இன்னும் கடந்த விடயங்களுடன் பத்திரிகை இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது அவற்றை ஒருமுறை படித்து பாருங்கள் அந்த வகையில் இணைந்து கொண்ட எல்லோருக்குமே நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்